ஆக்டர் தனுஷ் நடிக்கிற கேப்டன் மில்லர் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மூவி சைட். இந்த மூவியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ், சந்தீப் கிருஷ்ணன், பிரியங்கா மோகன், ஜான் கொக்கைன் மூர் இவங்க எல்லாமே ஒரு லீடிங் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் தான். இவர் பார்த்தீங்கன்னா ராக்கி படத்தோட டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பொங்கல் 2024 இறக்க மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற கில்லர் கில்லர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்ட்ரஸ் நயன்தாரா லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுற ஒரு படத்தோட ஒரு சின்ன அப்டேட். இது ஒன்றும் அஃபிஷியல் கிடையாது, அன்அஃபிஷியல் தான். டேரக்டர் அருண்ராஜ் காமராஜ் டேரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அதுக்கான டாக் மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்கு, அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. டேரக்டர் அருண்ராஜ் காமராஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கனா நெஞ்சுக்கிட்டின்னு சொல்லிட்டு தரமான சீரீஸ்லாம் கொடுத்தவர் தான் அருண்ராஜ் காமராஜன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட டேரக்ஷனில் நம்ம நயன்தாரா லீடிங் ரோலில் ப்ளே பண்ணும் போது ஒரு வேறு லெவல் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஜிகர்தந்தா டபுள் எக்ஸல் படத்தோட தீக்குச்சி வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுமாரோ 12:12 ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா, ராகவா லாரன்ஸ் இவங்க எல்லாமே ஒரு லீடிங் ரோலில். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயண் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டரிக்கலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மூவியாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானி லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுற ஆய் நானா படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 ரிலீஸ் பண்ணுற சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நானி லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. நானிக்கு பேராக பார்த்தீங்கன்னா திருநாள் தக்கூர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்டர் விஜய் சேதுபதி கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா சூதுகவும் கண்டிப்பாக அந்த இடத்துல இடம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து சூதுகவும். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் நலன் குமாரசாமி திருப்பியும் நம்ம விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காக டாக் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி கார்த்தி வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் முடிஞ்ச பிறகே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வச்சு அந்த காம்போ ரிட்டர்ன் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த காம்போ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ குரூப் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.